ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இதன் பொருள் என்னவென்றால், யாரிடத்திலும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுநிலை பொருந்தி செய்யத்தக்கதை ஆராய்ந்து செய்வதே நீதிமுறையாகும். அன்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சில ஆட்கள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த வடிவேல் திரும்பி பார்க்கும்போது என்ன ஒரு பக்கியும் காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த விடியல் ஆட்சி வந்த பிறகு அந்த போராளிகளை ஆளையே காணும். காரணம் என்னன்னா, சமூக நீதி கோட்பாடுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தலைவர்களாக இருந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாக சரி, இங்கே கூட நடக்கக்கூடிய விஷயங்கள், கிரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி கோட்பாடுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் தான் இருக்குது. இது எங்கேருந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சுதந்திர தினம் அப்புறமா முக்கியமான இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது பட்டியலினத்தைச் சேர்ந்த நம்ம சகோதர சகோதரிகள் அவங்களும் பதவியில் இருப்பாங்கல்ல, ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிலேருந்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க, கவுன்சிலாக இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம். முக்கியமாக இந்த கவுன்சிலர் பதவியெல்லாம் வாங்கிட்டு வந்தவங்க அவங்களுக்கு இந்த கொடியேற்றத்துக்கு உரிமை இல்லை, கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க, கொடியேற்றத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள அங்கே நிற்க வச்சுட்டு வேறு யாரும் ஏற்றுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இங்கே வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த பலகை இருக்குது பார்த்தீங்களா, பெயர் பலகை, அவங்களோட பெயர் பலகை கூட பட்டியலினத்தைச் சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் எங்கேயும் வைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். இதனால் கொந்தளிச்சு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாருனா, அவர் அறிக்கை விடுறாரு, புள்ளி விவரங்களோடு அவர் அறிக்கை விடுறாரு. சார் இத்தனை பேர் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க, அந்த 300 பேரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆட்களுக்கு இந்த கொடியேற்ற உரிமை இல்லை, பேர் பலகை இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பரான ரெப்ரஸன்டேஷனும் மரியாதையும் இல்லை, சும்மா ஒரு பேருக்கு அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அவர் வந்து ஒரு அறிக்கை வாயிலாக அதை பற்றி பேசுகிறார். இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நீஜர்க் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடியேற்ற விடணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வராங்க. அதுதான் வந்து சமூக நீதி கோட்பாடு இங்கே மெயின்டைன் பண்ண வருது. சொல்லி தான் இது பண்ணுற நிலைமைக்கு இங்கே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. ஒன்று, ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், இப்போ தேன் மிட்டாய் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்து போகும்போது இந்த கிராம சைடில் போகும்போது அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டு பயணத்தில் அதை அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கி போட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நகரப்புறங்கள்லையும் பல இடத்துல இந்த தேன் மிட்டாய் வைக்கிறாங்க. அதுக்கும் சமூக ரீதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மழலை நெஞ்சங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஊரில் போய் ஒரு கடையில் கேட்குறாங்க, கடையில் அதை ரெக்கார்டு வேறு பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இதை தான் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு தைரியமாக போட்டு காட்டுறாங்க. அந்த குழந்தைங்க போயிட்டு தேன் மிட்டாய் கேட்டிருக்காங்க. அப்போ தீண்டாமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நெட்டிசன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ப்ராக்டிஸை எப்படி இன்னும் அலைவாக வச்சுருக்காங்க, இன்னும் உயிரோட்டம் கொடுத்து இந்த தீண்டாமையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசில் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு நெஞ்சு பதபதைச்சு போச்சு. யாரும் கடையில் இருந்து வாங்க வேண்டாம், தீமட்டை வாங்க வேண்டாம், போங்க ஸ்கூலுக்கு போங்க. தீமட்டை இங்கே யாரும் இந்த உள்ளூர் கடையில் எதுவும் வாங்கக்கூடாது, நீங்கள் போங்க. சரியா, போங்க. உங்கள் வீட்டில் எல்லாட்டும் சொல்லுங்க, தீமட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க, போங்க. கொடுக்க மாட்டாங்கடா, எங்கள் ஊரில் கட்டுப்பாடு வந்திருக்கு. ஆமாம், கட்டுப்பாடுனா ஊரில் ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்கு, யாருக்கும் கொடுக்கூடா அப்படின்னு சொல்லி. உங்கள் தெருல சரியா? ஆ, போங்க, கோ. இது இப்படி இருக்கும்போது ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தானே சார், இது வந்து நம்ம ஒன்றும் பண்ணல, இதுக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீமந்தத்தை இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பேசுகிற பேச்சில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திரு பொன்முடி அவர்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டசபையில் ஏ உக்காரியா அப்படின்னு சொன்ன ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், என்ன பகுமானமாக நடந்துக்கணும், எந்த அளவுக்கு அவர் வந்து பண்பாக நடந்துக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ உக்காரியா அப்படின்றார். சார் இது எல்லாரையும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ஒருவேளை கோவக்காரராக போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாதுங்க, ஜாதிய இந்த தன்மை இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, ஜாதிய பாகுபாடு இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக ஒரு ஸ்டேஜில் இவர் பேசக்கூடிய பேச்சில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்துருவாங்களேன். அப்போ பட்டியலினத்தை சார்ந்த நம் சகோதர சகோதரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது, என்னம்மா நீ எஸ்சி தானே அப்படின்னு ஓப்பனாக கேட்குறாங்க. எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி ஒருவரோட ஜாதியை அந்த கம்யூனிட்டியை நீங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக எல்லோரும் முன்னாடியும் கேட்குறதே தப்பு, அதை மென்ஷன் பண்ணுறதே தப்பு, அந்த மாதிரி விஷயத்த ஓப்பனாக அவர் கூப்பிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டாயத்துக்கு அந்த மதிப்புக்குரிய பெண்மணியை அவர் தள்ளியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து சமூக நீதி கோட்பாடை கடைபிடிக்கிறாங்க, எல்லாம் வெறும் பேச்சுக்கு தான், எல்லாம் வெறும் கைத்தட்டலுக்கு தான், இவ்வளவு தான் இவங்களோட புரிதல் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இவர் மட்டும் கிடையாதுங்க, துரைமுருகன் அவர்கள், அவர் வந்து இந்த பெரியாரிய கொள்கை
கொள்கை, ஈவேரா கொள்கை அப்படின்னு எல்லாரும் உயர்ந்த கொள்கை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஈவேராவும் எல்லாத்தையும் ஜாதிய கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாரு அப்படிங்கிறது அவர் பேச்சிலிருந்தே தெரியுது. இதை நாம் சொல்லலை, நாம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க, எல்லாம் இந்த சங்கிகள் இந்த தேசியவாதிகள் இவங்க இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்வீங்க. துரைமுருகன் அவர்களோட பேச்சை நீங்கள் பாருங்க. மாநாடு இதில் ஆற்காட்டில் திடீர்னு நெருப்பு வச்சுட்டானுங்க. அவரெல்லாம் அங்கே போயிட்டாங்க, என்னை பெரியார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீ ஐயா பார்த்துக்கணும். ஆறு ஏங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் சாதமாக கூட்டம் போகிற வரையும் அவரோடு இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உன் பேர் என்னன்னு கேட்டார். அவர் என் பேரை சொன்னேன், துரைமுருகன். சரி, எந்த ஊருன்னு கேட்டார். ஊரை சொன்னேன். நீ என்ன ஜாதின்னு கேட்டார். ஜாதியை சொன்னேன். நீ பழைய மாதிரிதான், நீ பழைய மாதிரிதான். என்ன என்ன வன்னிகள் என்ன பெருசாக நினச்சிக்காத, வன்னிகள் என்ன பெருசாக நினச்சிக்காத, நீ அவ்வளோதான். அப்போ எல்லாரையும் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மையை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அதை இப்போ ஊர்ஜிதம் படுத்தும் விதமாக இந்த மூத்த அமைச்சர்கள்லாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி போட்பாடு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ சமூக நீதி எங்கே இருக்குது, அது ஏதோ ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போயிடுவீங்க. இது எங்கேயும் இவங்க அமலுக்கு கொண்டு வரவில்லை. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வயது மூத்தவர், அவர் வந்து பார்க்க வரார். பார்க்க வரும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன தொழில் செய்றீங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்னால் ஏதாவது உதவி ஆகணுமா, வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்வீங்க. இதுதான் வந்து ஒரு எட்டிக்கை. ஆனால் வந்த உடனே அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கவுடாவா, இது கவுடாவா அப்படிங்கிற அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு நினைவு படுத்துறதுக்கு வேண்டி தான் அதை காட்டுறேன். அப்போ எல்லாத்தையும் ஜாதிய கண்ணோட்டத்தில் பார்த்து, எல்லாத்தையும் ஜாதியின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்துட்டு, எந்த விதத்தில் இவங்கெல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு ரெசிக்னேஷன் இங்கே நடக்குது. என்ன ரெசிக்னேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் சுபலக்ஷி ஜெகதீஷன் அவர்கள் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டைனாமிக்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. வெற்றிடம் அப்படின்னா தமிழக அரசியலில் எல்லாருமே ஒரு குதூகலமாக கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த டாப் எஷ்லான்ஸ் ஆஃப் டிஎம்கே, இந்த மேல்மட்டம் அங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க. இந்த அஞ்சு பேரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய மேடம் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள் ரிசைன் பண்ணுறாங்க. 2021 இந்த எலெக்ஷனில் அவங்க தோல்வியடைகிறாங்க. தோல்வியடைகிறதுக்கு காரணம் முத்துசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு கோபமும் ஆதங்கமும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்லிம் போட் மார்ஜின்லாம் ஈரோடு முடக்குடிச்சியில் மேடம் சரஸ்வதி அவர்கள், பாஜகவை சார்ந்த சரஸ்வதி அம்மா அவர்கிட்ட அவங்க தோக்கடிக்கப்படுறாங்க. இதற்கு காரணம் உள்குத்து தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஒரே ஒரு மினிஸ்ட்ரி பதவி தான் கொடுக்கப்படும், அது மினிஸ்டர் முத்துசாமிக்கு வேணும் அப்படிங்கிறது வேண்டி இவங்களை சைட்லைன் பண்ணுறதுக்கு வேண்டி இது பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ரெசிக்னேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிக்னேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ராஜினாமா கடிதத்தை அவங்கக்கிட்ட காட்டுறேன். அவங்களோட பதவியிலிருந்து விலகிறாங்க. அவங்க ஏன் பதவியிலிருந்து விலகிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன, உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 என்னோட இந்த எம்பி பதவி காலெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அயராத பாடுபட்டேன். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றி பெற்றோன்னா எனக்கு மனநிறைவே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா அரசியலில் வந்துட்டு நான் ரொம்ப காலம் நீண்ட பயணம் பண்ணதுனால எனக்கு இப்போ ஓய்வு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விலகிறாங்க. இப்போ இந்த விலகின உடனே சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாடில் உங்களுக்கு கீதா ஜீவன் அவர்கள் தெரியும். அவங்க வந்துட்டு இந்த சோஷியல் எம்பவர்மெண்ட், விமன் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அந்த போஸ்டரிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது August 29 ரிசக்னேஷன் கொடுத்தாங்கன்னா, அரசியல் புரசலாக இந்த அரசியல் வட்டாரங்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள் வெளியே வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்போ அந்த பொசிஷனுக்கு யாரை கொண்டு போகலாம், மேடம் கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கேஸ்ட் டைனாமிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்னியர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆராசா அவர்கள் இருக்கார், அதனால் பட்டினத்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் முதலியார் நாடார்கள் இடைத்தர ஜாதி கொடுக்கலாமா, யாருக்கு கொடுக்கலாம், எந்த கம்யூனிட்டிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அது ஒரு சிறுபான்மையினர்களுக்கு கொடுத்தா அந்த பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கண்டென்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதா ஜீவன் அவர்கள். அவங்க தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேடை பேச்சிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணியம் அப்புறம் சமத்துவம் இதெல்லாம் வந்து பேச்சளவில் தான் இருக்குது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, பல இடத்துல வந்து எல்லா ஆண் அமைச்சர்களுக்கும் ஆண் பிரதிநிதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஒரு 30வது இடம் 32வது இடத்துல நம்மளோட மினிஸ்டராக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு பேருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓப்பனாக ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் இன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த கனிமொழி அவர்கள் அதுக்குள்ளே வருவாங்களா? அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எம்பி பதவி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அந்த விமென்ஸ் விங்கோட ஹெட் இருக்காங்க. உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர் அணியில் பெண் அணி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பெண்கள் மத்தியில், அது அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க இந்த சைடு வருவாங்களா? அவங்க வர விடப்படுவாங்களா? அதுக்கு பதிலாக அந்த கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ப்ராப்பர் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்களா? அவங்க கீதா ஜீவன் அவர்கள் அவர்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டால் தென் தமிழ்நாடில் அது வந்துட்டு கனிமொழி அவர்களுக்கும் கீதா ஜீவன் அவர்களுக்கும் ஒரு டூ பவர் சென்டராக அது மாறுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அகெயின், உண்மையிலே சமூக நீதி அடிப்படையில் இங்கே கொடுக்கப்படுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. என்ன சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லாமல் கொங்கு மண்டலத்திலேருந்து யாருக்காவது கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா கவுண்டர்கள், கவுண்டர் சமுதாய சகோதர சகோதரிகளுக்கு அங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ அங்கே கொடுக்கப்படுமா? ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே யாராவது ஒரு கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பெண் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸ் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து கீதா ஜீவன் அவர்களுக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இதில் பாருங்கள், அட்டவணை பிரிவு மக்கள் நிறைய இடத்துல போராட்டம் நடத்துகிறாங்க. பல வருஷங்களாக ஒரு 70 குடும்பங்கள் மதுரையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பட்டா கிடைக்கல, பட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நில அதிகாரம் கொடுத்தா மட்டும்தானே அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அவங்க கான்ஸ்டண்ட்டாக வச்சிருக்க முடியும். இல்லைனா நிலம் பறிப்போயிடும், எந்த நேரத்துலையும் பறிப்போயிடும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா அவங்களால தம் வாழ்வு தரத்தை மேம்படுத்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இவங்களை வச்சுருந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பொம்மை தொழிற்சாலை வருது. அந்த பொம்மை தொழிற்சாலைக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கே சமூக நீதி இருக்குது? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும்? அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கை தூக்கி விடுறதான அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு கர்நாடகாவில் பொம்மை எதிர்க்க வேண்டியது, இங்கே வந்து பொம்மை தொழிற்சாலைக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது. ஒரு ஃபேக்ட்ரியுமே வரக்கூடாது சார். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ஆஸ்மா, புற்றுநோய் எல்லாமே எங்களுக்கு வரும் சார். ஏன்னா இது ஃபுல்லாமே வரக்கூடிய பூராமே கெமிக்கலோடைய பவுடர் சார். இது கெமிக்கலோடைய பவுடர் தான். இது வந்துச்சுனால்னா எங்களுடைய குடும்பம் எல்லாமே அப்படி நாங்கள் பூரா சரிஞ்சு தான் போனோம். அதிகாரம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இப்படித்தான் நாங்கள் பண்ணுவோம்ன்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சிஎம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிகளோட மாநாட்டில் பேசக்கூடிய திரு சிஎம் அவர்கள், அவர் தான் அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை, அந்த மாதிரி தான் அதிமுக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சி அந்த மாதிரி கிடையாது. இது வந்து மக்களுக்கான ஆட்சி, இது ஒரு கட்சியின் ஆட்சி இல்லை, இது ஒரு இனத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். என்ன இனம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிட இனம் அப்படின்னு. அது எங்கே சார் இருக்குது, என்ன திராவிட இனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் நாங்கள் சொல்கிறவங்கெல்லாம் திராவிட இனம் தான், ஒத்துக்கிட்டால் மத்தியான சாப்பாடு, இல்லைனா நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த திராவிட இனத்தின் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, ரீசெண்டாக இங்கே வந்து 4 சிஎம் இருக்கார் பாரு. ஒன்று வந்து சபரீசன் அவர்கள், உதயநிதி அவர்கள், அப்புறம் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் 4 சிஎமாக தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னு சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4 சிஎம் இல்லை, இங்கே வந்து 40 சிஎம் இருக்காங்க. அருமசம் பட்டசு பலு அப்படிங்கிற மாதிரி 40 சிஎம்கள், எத்தனை பேர் வேணாலும் இங்கே சிஎம்மாக இருக்கலாம். இந்த நல்லாட்சியை வழி நடத்துறதுக்கு யாரெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்களோ எல்லாருமே சிஎம் தான். அப்போ எல்லாருக்கும் அந்த 30 பேர் கொண்ட அந்த கான்வாய் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. உதாரணத்துக்கு எல்லோருமே நாட்டு மன்னன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே சிஎம் தான் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்த்தேன், உங்களுக்கு கண்ணில் பட்டதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணில் பட்டதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹிந்து அப்படிங்கிற நாளிதழ் இருக்குது பார்த்தீங்களா, 144 வருஷம் ஆச்சு அவங்க ஆரம்பித்து. அந்த 144 வருஷமாக அவங்களோட கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தனியாக நான் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த பேப்பரை கொண்டு போய் முக்கியமான ஆட்கள்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த ஹிந்து நிறுவன ஆட்கள்லாம் கொண்டு போய் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கொடுத்துருப்பாங்க போல். அவர் அழகாக உட்காந்து அந்த ஹிந்து பேப்பரை படிக்கக்கூடிய அந்த காட்சிகள், ஒரு புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதை பாருங்களேன், இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இந்தியாஸ் நம்பர் 1 சிஎம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அதற்கு இந்த ஃபோட்டோ பொருத்தமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு மட்டும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் பாருங்கள், இந்த மாநாடுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காருல, கோவை ஈச்சனாரி பகுதியில் வந்து இது நடந்திருக்கு. அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிஎம் ஸ்டாலின் அவர்களோட நேர் பார்வைக்கு கீழே வரக்கூடிய இந்த இலாக்காக்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்த அமைச்சரவைக்கு அவர் தான் டைரக்ட் கண்ட்ரோல். எப்படி போலீஸ்க்கு அவர் டைரக்ட் கண்ட்ரோலோ, இதுக்கும் அவர் தான் டைரக்ட் கண்ட்ரோல். ஸோ இவர் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து திரண்டுட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் கோட்டையை நோக்கி அவங்க வரா போகிறாங்க, அவங்க வந்து இங்கே உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்க, போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு ஒவ்வொரு ஊர்லேருந்தும் கிளம்பி வரும்போது அந்தந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்கள நிப்பாட்டி, இல்லை நீங்கள் திரும்பி ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒரு அதிருப்தி ஆல்ரெடி இருக்குது. எதுக்குன்னா, அவங்களுக்கு மாதம் கொடுக்கக்கூடிய அந்த உதவி தொகை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது, பாட்ரியாக இருக்குது. கர்நாடகாவை பாருங்கள், அப்புறம் வந்து கேரளாவை பாருங்கள், அங்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி இங்கே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே விஷயத்தில் அவங்க போய் அங்கே வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திங்க பாருங்கப்பா,
சென்னையிலேருந்து சிஎம் வந்து கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்திருக்காரு. நம்ம சிஎம் நல்ல சிஎம், அதனால் நாங்கள் வந்துலாம் வந்து சரி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் அந்த மாநாடில் உட்கார வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவர் பேசி முடிச்சுட்டு போகும்போது அவரோட குறைகள்லாம் இந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்பே கொடுக்கவில்லை. ஸோ அவங்க பயங்கர அதிருப்தியில் இருந்தாங்க. அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் கலெக்டரேட்டுக்கு முன்னாடி போய் வந்து அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சமூக நீதி இந்த பேச்சளவில் பேசிவிட்டு இந்த அலங்கார தமிழில் பேசிவிட்டு அப்புறமா யாராவது எழுதி கொடுக்குறத படிச்சுவிட்டு இவங்களோட உண்மையான தேவைகள் என்ன அப்படின்னு புரியாமலே நம்மளோட சிஎம் செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நமக்கு வருது. பதினெடுதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நடிகர் திலகம் இருக்கார் பார்த்தீங்களா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். நமக்கு இப்போ எல்லாமே நாடக அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால எங்கப்பா இந்த சமூக நீதி அப்படின்னு தமிழ்நாட்டில் மக்கள் தேடுற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேச்சளவில் இந்த வீடியோ கால் பண்ணுறது, வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்றது, ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிட்டு இது வந்து என்ன புறாக்கறியா அப்படின்னு கேட்குறது எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு எப்படி நம்மளோட தேசத்தோட பிரதமர் மோடி அவர்கள் நரிக்குறவர சகோதர சகோதரிகளுக்கும் குருவிக்கார சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பட்டியலினத்தில் ஒரு இடம் வாங்கி கொடுத்தாரோ, ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வாங்கி கொடுத்தாரோ, அதனால் அவங்களோட வாழ்க்கை தரன் மேம்படுறதுக்குண்டான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ, அந்த மாதிரி முயற்சிகளை நம்ம தமிழக அரசு முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு உங்ககிட்ட இந்த விடைபெறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.